Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now. இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது சகாசமா நடிச்சிருக்கான் அப்படின்னா அது ஒரு டே ஷூட் அது எப்போ டூ பேஜ் டயலாக நான் ஸ்டாப்பாக பேசி பர்ஃபார்ம் பண்ணோம் என்னறியாமே நான் கைத்தட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படியா இந்த படத்துலேயே வந்து த்ரோட் வர கேரக்டர் பிரசாந்த் கூட சிம்ரன் ஒரு நாலு கொலை பண்ணோம் சரி நீங்கள் படத்தோட ட்விஸ்டே சொல்லிட்டீங்க எனக்கு ட்விஸ்ட் இல்லைம்மா நான் சொல்கிறது சஸ்பென்ஸ் தான் ஆமாம் பயம் இல்லை கான்ஃபிடென்ஸ் அப்படியா நாலு கொலை பண்ணுவாங்க ஏய் யாருங்க சொல்லுவா இன்றைக்கி கான்ஃபிடென்ஸாக என்ன சொல்கிறாரு இல்லையா பிரசாந்த்க்கு கல்யாணம் ஆன 1.5 மாதத்துலேயும் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் மேலெலாம் நிறைய கேஸ் எல்லாம் போயிடுச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தோம் அந்த கல்யாணம் பண்ண பையனையும் போலீஸ் கொண்டாடாங்க ஸோ அது இந்த மென்டல் டார்ச்சர் ஒரு 5 வருஷம் போனார் கல்யாணத்தில் அவர் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு இது வந்து ஒரு ராங்கான ஒரு இருந்தாலும் அவருக்கு ஒரு மேரிட் லைஃப்னு ஒன்று வேணும் ஒரு துணை வேணுங்கிறதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறது அடுத்த மூமெண்ட்டுன்றத சொன்னேன் உடனே அவர் கல்யாணம் இப்போ நாளைக்கே பொண்ணு பார்த்தாங்க படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உண்மையிலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு டிசிஷனில் இருக்கும் ஹாய் ஆல் இந்தியாGlitz ஃபேன்ஸ் ஆக்டர் பிரசாந்த் அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க அவரோட நடிப்பை பார்க்கணும் அவருடைய படம் எப்படி இருக்கும் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ்ட் தான் வந்து அந்தகன் அப்படிங்கிற மூவி ஸோ இந்த மூவியோட டைரக்டர் அண்ட் த கிரேட் ஆக்டர் தியாகராஜன் சார் நம்ம கூட இருக்காங்க அண்ட் பிளஸ் ஆக்டர் கம் ஃபைட் மாஸ்டர் பெசன்ட் ரவி சார் கூட இருக்கிறாங்க ஸோ வணக்கம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் இந்தியாGlitz நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வணக்கம் இந்தியாGlitz நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பிரசாந்த்க்குன்னே கிரியேட் பண்ண ஒரு படம் ஹிந்தியில் வந்து அந்தாதுன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டு அது வந்து சைனாலேயே ஒரு 4000 தியேட்டரில் ஓடினது பணத்தை அள்ளி கூச்சது நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு படம் அந்த பிரசாந்துக்கு வந்து பேசிக்கலாக பியானிஸ்டுன்றதுனால 4th grade ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பண்ணவர் அதனால் இந்த படம் வந்து பிரசாந்துக்கு பண்ணால் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்க போனால் ஏகப்பட்ட காம்படிஷன் அது அதை ட்ரை பண்ணாத நடிகர்கள் டைரக்டர்கள் ப்ரொடியூசர் யாருமே இல்லை அங்கேயே முகாமிட்டிருந்தாங்க பாம்பேலேயே நாங்கள் வந்து அதை வந்து வாங்கி வந்து பிரசாந்த் வச்சு பண்ணுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணும்போது இதை எப்படி வந்து ஹிந்தி ஒரிஜினல்லேருந்து பெருசாக பண்ண முடியும் ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கி நிறையா கலெக்ஷன் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் இதை பண்ணுறது ஒரு சேலஞ்சு இதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல ஸ்டார் காஸ்ட்டை வந்து பலப்படுத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகன் கூட அலைகளில் ஆக்ட் பண்ணார் அவர் இந்த படத்தில் ஒரு நல்ல அதாவது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேறு யாருமே அந்த அளவுக்கு இந்த அந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ண முடியாது அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு டாக்டர் கேரக்டர் சமுத்திரக்கனி யோகி பாபு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஊர்வசி லீலா சாம்சன் சிம்ரன் பிரியா ஆனந்த் அதில் முக்கியமான ஒரு கேரக்டரில் தம்பி பெசன் ரவி இருக்கார் ரவி வந்து பிரசாந்தோடு வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு 30-40 படங்களுக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய டைரெக்ஷன்லேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பொன்னர் சங்கர் படம் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்துட்டு இந்த தம்பியை கூப்பிடுங்கன்னு ரவியை கூப்பிட்டு பர்சனலாக பாராட்டின ஒரு எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட் கலைஞர் கருணாதி ஐயா அவர் ஆமாம் ஐயா பாராட்டினாங்க அது எனக்கு என் லைஃப்பில் அண்ணனால் அது நடந்தது மறக்கவே முடியாத ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தேன் நீங்கள் வந்து நடிப்போம் அப்படின்னு நினச்சிங்களா நடிப்புன்னா பயங்கரமான நடிப்பு ஸ்னேகாவை ரேப் பண்ணுற மாதிரி இன்னும் டைலாக் இன்றைக்கும் மறக்க முடியாது அந்த டைலாக் சொல்லுங்க அந்த டைலாக் சொல்லுவார் உண்டு காட்டி என்று கேள்விப்பட்டிருக்கிறார் ஐயா தன் தலைவனுக்கு படைக்கும் விருந்தை தலைவன் சாப்பிட்டால் ஆபத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உண்டு காட்டியில் இருப்பான் அல்லவா அந்த உண்டு காட்டியாகத்தான் நானே இப்பொழுது இருக்கப்பாரு நீ அமுத மலரா அல்லது ஆலங்கால விஷமா என்று முதலில் நான் உன்னை முகர்ந்து பார்க்க விரும்புகிறேன் சமையா இருக்கும் பண்ணாரு அந்த டைலாக் அண்ணாவனால தான் பக்கத்துல இருந்து அண்ணா ஓதி ஓதி ஓதுற மாதிரி ஓதி இன்னைக்கு பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கும் ஆமா இது ஸ்னேகா வந்து ஒரு முரண்டு பிடிச்ச ஒரு கேரக்டர் அதுல நடிக்கும் ஒரு ஒரு ரஃப்பான ஒரு வாரியர் பொண்ணு அது
அது எதையோ எடுத்து அடிச்சு ரவிக்கு ரத்தம் பொல பொலான்னு கொட்டி ஊத்து ஊத்து அதுவும் அவர் வந்து ரத்தத்தை துப்புறாரு ஆக்டிங் நிறுத்த மாட்டேங்கிறாரு கண்டினியூ பண்ணுங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் பெசன்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. கதையை நகர்த்துற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண நினச்சி செம்மலர்னு ஒரு பொண்ணு ரேகா சுரேஷ்னு டிவி சீரியல்லாம் பாப்புலர் இருக்காங்க செம் அப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து பூவையார்னு ஒரு பையன் லீலா சாம்சன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட். இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு சீன்லேருந்து ஒரு சீன் போய் போய் போகும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் ஆவாங்க. ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வர சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆஸ் அ ஃபாதராக இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது பிரசாந்த் சார் நடித்து இந்த சீன் வந்து என் பையன் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கான் அப்படின்னா அது ஒரு டே ஷூட் அது எப்போ? ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு இஸ் அட்டகாசமாக தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சீனுன்னு சொல்ல முடியாதுமா, ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அட்மயர்னா ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு ஒரு டூ பேஜ் டைலாக நான் ஸ்டாப்பாக பேசி பர்ஃபார்ம் பண்ணோம். என்ன அறியாமே நான் கை தட்டின அந்த சீன்ல அது பிரசாந்துக்கே ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அட்மிட் பண்ண மாட்டேன். நிஜமாவா கை தட்டினீங்க அந்த மாதிரி? நான் அவ்வளோ சீக்கிரமாக அப்ரிஷியேட் பண்ணதே போயிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன லாஃப் கொடுத்துட்டு போயிடுவோம். அதில் வந்து நான் ஸ்டாப்பாக டைலாக் பேசி பர்ஃபார்ம் பண்ணது ஒரு சீன் அது. வெளியூருக்கு போயிட்டாரு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. பொன்ன சங்கர் 5 இயர்ஸ் பண்ணும். அதுல வந்து சிஜியே கிடையாது, எல்லாமே லைவ் ஆர்டிஸ்ட். 2000 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. டான்சர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்லேயுமே வந்து 2500-3000 டான்சர்ஸ் இருப்பாங்க. ஹியூஜ் செட்ஸ். ஒரு ஒரு சாங்குமே 10 days, 15 days அப்படிதான் பிளான் பண்ணி எடுத்தோம். இப்போ இந்த படம் வந்து 5 வருஷம் நாங்கள் பண்ணும்போது வி டிராவல்ட் அலாங் வித் த சிஎம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட. அப்போது ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் இவரை போடுறோம் போது நேராக கூட்டுவே கலைஞர்கிட்ட இவர் தான் இந்த கேரக்டர் போட்டார் இவர் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் பிளஸ்ஸிங் வாங்கிக்குவாங்க. இப்போது அந்த படம் 5 இயர்ஸ் போன பீரியடில் அவர் வேறு படங்கள் பண்ணியிருந்தால் ஒரு 10 படம் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ராவல்லையும் ஒரு 5 இயர்ஸ் போயிடுச்சு. நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இந்த பொன்னர் சங்கருங்கிற ஒரு படம் சார், நான் இவர் எதிர்க்க இவரோட இதுக்காக நான் பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகவே சொல்லவே இல்லை. சரி, நார்மலாக இப்போ எடுக்கும்போது ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தா ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் இவ்வளோ ஒரு டீம் மேனேஜர் பார்த்தா ஒரு 10 மேனேஜர்ஸ் இதுக்கு ஒரு மேனேஜர் அதுக்கு ஒரு மேனேஜர் சார் ஒருத்தர் தாங்க கூட ஒருத்தர் வச்சிருக்காரு ஆனந்தன் ஒருத்தர் அவ்வளோதாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் நீங்கள் பாகுபலி பார்த்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பார்த்தா எவ்வளோ பேர் அதோட டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஒரு டெக்னீஷியன் வச்சிருப்பாரு எல்லாமே ஒரு மைண்ட் தான் டெக்னீஷியன் ஒரு 1000 பேருக்கு சமம் அந்த மைண்ட் ரொம்ப கேஷுவலாக 2 பேர் ஒரு டைரக்டர் இவர் சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க ஒரே ஒரு ஒருத்தர் இருப்பார். 1000, 2000, 3000 பேர் இருந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. தெர் இஸ் அ பிக்கஸ்ட் டேலண்ட்டுங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், பிளானிங் அதே மாதிரி நமக்கு கிடைத்த அடிமைகள் புத்திசாலி திறமைசாலின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி இவர் பிடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரைஷனும் கரெக்டாக இருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்டை ரொம்ப ஈஸியாக பண்ணார். கரெக்ட். நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ஒன்று போட்டிருந்தீங்க ரீசெண்டாக, ஒரு நியூஸ் சொன்னேன், பிரசாந்துக்கு கல்யாணம் ஆக போகுது, அவர் ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், ஒரு அவங்களுக்குள்ள மனசாக வந்து ஒரு 3 வருஷம் பொறுத்து பிரிஞ்சிட்டாங்க. அது ராங்கான நியூஸ் அது. ஏன்னா பிரசாந்துக்கு கல்யாணம் ஆன 1.5 மாதத்துலேயும் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு. அது அப்புறம் நாங்கள் எல்லாம் பின்னா விசாரிச்சு எல்லாம் பண்ணும்போது பார்த்தா அது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒரு பையனை பண்ணியிருக்கு. அவங்க யாரோ பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியாது, வீட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மேலெலாம் நிறைய கேஸ் எல்லாம் போயிடுச்சு. பிரசாந்துக்கு ஒரு மென்டல் டார்ச்சர், நிறைய கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தோம். அந்த கல்யாணம் பண்ண பையனையும் போலீஸு கொண்டாந்தாங்க. சாட்சி விட்னஸ் போட்டவங்களெல்லாம் அப்போ வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க இப்போ லாயராக இருந்தாங்க, அவங்களும் வந்து விட்னஸ் சொன்னாங்க. இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் வந்து அவர் மேரேஜ் நல்லன்னு வாடினாங்க. அப்புறம் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட்லேயும் நல்லன்னு வாடாச்சு, சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஸோ அது இந்த மென்டல் டார்ச்சரில் ஒரு 5 வருஷம் போனார். நான் வந்து பிரசாந்த் பண்ண மிகப்பெரிய ஒரு
தப்புன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஃபேமிலி வேணுன்றதுக்காக நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு 18 மந்த்ஸோடு அவர் மேரீட் லைஃப் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சார். ஆனால் எல்லாமே யாருமே வந்து கல்யாணத்தில் அவர் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அதனால் அவருக்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு. இது வந்து ஒரு ராங்கான ஒரு ஒரு கன்க்ளூஷன் பை தி ப்ரெஸ். கண்டிப்பாக இப்போ நீங்களே ஆக்சுவலாக அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன், அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு அலிகேஷனில் இருந்தது இல்லை. அவர் உண்டு இன்றைக்கி வந்து இந்த கிளப்பில் பார்த்தேன், இந்த பொண்ணு கூட பார்த்தேன், இது வரைக்கும் ஒரு அலிகேஷன் கிடையாது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவங்களாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. சாரோட பையன் அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லா விஷயத்தையும் ஃபினான்ஷியலி இதை வெரி ஸ்ட்ராங், மென்டலி இதை வெரி ஸ்ட்ராங். ஈவன் தோ பார்த்தீங்க, ஒரு அலிகேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ் ஜென்டிலாக நடந்துப்பாங்க அவருக்கு, சந்தோஷங்க. இன்னொரு கல்யாணம் கேள்விப்பட்டேன் நானே, அண்ணன் கிட்ட என்னன்னு கேட்கும் போது நான் சொல்றது என்னன்னா, இப்போ அவருக்கு இந்த படம் அந்தகன் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். கண்டினியூஸா நாங்கள் நிறைய படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவருக்கு ஒரு மேரிட் லைஃப்னு ஒன்று வேணும், ஒரு துணை வேணுங்கிறதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறது அடுத்த மூமெண்ட்ன்றத சொன்னேன். உடனே அவருக்கு கல்யாணம், இப்போ நாளைக்கே பொண்ணு பார்த்தான். இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உண்மையிலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு டிசிஷனில் இருக்கும். அது வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக அரேஞ்ச்டாக தான் இருக்கும். அவருக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னா எப்போ என்னமோ நடந்திருக்கும், எப்பயோ நடந்திருக்கும். அவர் மேலே க்ரஷ் இல்லாத ஆளுங்க கிடையாது, அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணாத ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் சொல்கிறேன் அந்த ஜென்டில்மேனுக்கு சந்தோஷமாக கல்யாணம்னு கொஞ்சம் நான் யதார்த்தமாக வந்துச்சு. நான் உண்மையிலேயே என்னோட தம்பிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னா எப்படி ஒரு சந்தோஷப்படுவேன், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதை அண்ணா இது முடிச்சே விடணும், நான் இந்த படம் முடிச்சு இட்டு இது அதை முடிச்சிடணும். நான் அந்த கல்யாணம் உடனே எனக்கு பேர் ஃபோனு பிரசாந்த் கல்யாணம், ஆந்திரா ஃபுல்லாக நியூஸ் பரவிடுச்சு பிரசாந்த்க்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு மெசேஜஸ். ஒன் லைன்ல அந்தகன் படத்தை பத்தி ஒரு மேஜிக்கல் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இட்ஸ் கோயிங் டு பி எ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆஃப் திஸ் இயர். அது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் கேட்டுங்கிட்டீங்கல்ல, அண்ணா வந்து ரைட்ஸ் வாங்குறதுக்காக நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணா ரைட்ஸ் வாங்கின பிறகு கொஞ்ச நாள் அப்படியே கடப்பில் போட்டார். எத்தனை பேர் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு அந்த ரைட்ஸ் இருக்குது வாங்கி கொடுங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், அண்ணா ஒன்று டிசைட் பண்ணிட்டாருனா யூ டிசைடட் சம்திங் யூ கோயிங் டு டூ ஜஸ்ட் லைக் தட், விடமாட்டார். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அவர் இவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்காரு தவிர வச்சு. ஏன்னா இஸ் வெரி குட் அன் ஆர்டிஸ்ட். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெறும் இஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இஸ் அ வெரி குட் டிரெக்டர். ஸோ நோ டவுட் அபவுட் தட். ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து ஆப்டாக இருக்கும், உட்காரும் அந்த கேரக்டர் வந்து அந்த சீனில் கரெக்டாக உட்காரும், ரொம்ப கேஷுவல். நடிக்கும் போது யாருமே டென்ஷன் படுத்த மாட்டார். அண்ணோட பியூட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகன் அப்படி ஒரு டைலாக் சொல்லிட்டு இப்படி உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு. இவர் அண்ணாவோட பார்வையிலேயே அவன் சூப்பராக நடிச்சுட்டு இருப்பான். எனக்கு இந்த இடத்துல அப்பாவே பையனை டைரக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதிக படங்கள் பையனை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு அப்பா அப்படின்னா தியாகராஜன் சார் தான் சொல்லணும். பட் அந்த இடத்துல வந்து நான் உங்ககிட்டயும் கேட்குறேன் சார், பட் நீங்கள் பக்கத்தில் வந்து வாட்ச் பண்ணும்போது அது எப்படி இருந்தது? ஸோ இப்போ பிரசாந்த் சாரே இவர் டைரக்ட். இப்போ நான் ஒரு வெளியிலேருந்து இருக்கிறேன் ஆர்டிஸ்ட், அவர் அப்பா. ஸோ எனக்கே அவரை பார்க்கும்போது அவர் நடிக்கும் போது எந்த கரெக்ஷனுமே சொல்ல மாட்டார். அவர் ஐ வாண்ட் லைக் திஸ் அப்படிம்பார், வேற ஒன்றுமே கிடையாது. மற்ற டைரக்டர்ஸ்லாம் அப்படியே காத்தியே இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக சிரிச்ச முகமாக இதே அழகான முகம் தான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே ஐ வாண்ட் லைக் திஸ் அப்படிம்பார். அப்போ எனக்கே நடிக்கும் போது அவன் பையன் கூட இருக்கும், அவரோட பிளட்டு எப்படி இருக்கும், அவர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாரோ அதை கொட்டும் அப்படி. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நான் ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிட்டு வரும்போது, இதில் வந்து ஒரு கேரக்டருக்கும் ஆப்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. ரவியோட கேரக்டருக்கும் எனக்கு ஆப்ஷன் கிடையாது, ரவியை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக் ஹெல்த் கான்ஷியஸ் நாங்கள் ரெண்டு பேருமே வி சேல் இந்த சேம் போட் சேம் போட். அதனால தான் இன்னொருத்திங் இன்றைக்கி இன்னொன்று சொல்லணும், அண்ணா வந்து ஒரு நாலு ரன் போட்டிருக்காரு, நானும் அதே போட்டு வந்து பேசிக்கலாம் போடணும். ஆக்சிடெண்டாக நடந்தது அவரோட சின்ன மூமெண்ட் கூட எனக்கு தெரியும். அவர் நடிக்கும் போது அவரோட ஃபேஸ் கூட நான் எப்போவுமே பார்ப்பேன், ஒரு சைக்கும் போது சீன் ஓகேவா இல்லையான்னு அவரோட ஃபேஸை பார்த்தாலே சொல்லுவேன் ஓகேம் பாரு. அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன், எந்த டென்ஷனும் இல்லாமல் பாரு. நீங்கள் எப்படி சார் அவர் நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆஸ் அ டைரக்டரா இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருந்திருக்கலாம், இந்த அவுட் இப்படி இருந்து மேல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு மேல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்றது வந்து நம்மளுடைய
சுப்பீரியரிட்டை காமிக்கிறதுக்கோ இல்லை நான் தான் டைரக்டர்னு காமித்து உண்டான விஷயமே தவிர எனக்கு என்ன வேணுமோ அதை நான் நினச்சதை விட அதிகம் கொடுக்குற ஆர்டிஸ்ட் தான் என் கூட இருந்தாங்க. உண்டாதமா ரவி, அது அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் வந்து இதில் ஃபண்டாஸ்டிக் ரோல் சீசன், ஷீ இஸ் அன் எக்ஸலன்ட் ஆர்டிஸ்ட். என்ன கேரக்டர்லாம் சொல்லலாமா? சொல்லலாமே, அதை கூட சொல்லிடலாம். ஒரு ஒரு பொசசிவ் ஒய்ஃப் அது. ஓகே, பொசசிவ் ஒய்ஃப்னா ரொம்ப லவ்வாக இருக்கும் ஹஸ்பண்ட் மேலே. அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து சரி, அவர் வீட்டுக்கு வந்தோன்னு அவரை வரவே இருக்கிறதுலேருந்து சரி, அந்த மாதிரியான ஒரு ஒய்ஃபு. அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு, அதாவது ஃபோன் அடித்து எடுக்கலைன்னா கூட கோவம் வந்துடும். அது அந்த ஸ்பெரோடு மூமெண்ட்டு போய் அந்த ஆளை பிச்சு எடுத்துரும். அது வனிதா விஜயகுமார் ஹஸ்பண்டாக சமுத்திரகனி பண்ணியிருப்பார். அவர் ஹீரோவாக பண்ணுற நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு வெரைட்டியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, பிரசாந்த் சிம்ரன் பேர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப லவ்வபுளான பேர், பார்க்குறதுக்கே அப்படி நல்லாயிருக்கும் அந்த கப்பல் பார்க்குறதுக்கு அப்படின்னு ரசிக்கிற ஒரு பேர். ஸோ இந்த படத்தில் சிம்ரன் மேம் எப்படி சூஸ் பண்ணீங்க, அவங்களோட ரோல் என்ன என்ன? இந்த படத்துலேயே வந்து த்ரோட் வர கேரக்டர் பிரசாந்த் கூட சிம்ரன். அது வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் அது பண்ணியிருக்கோம். ஒரு 4 கொலை பண்ணோம். யார்? சிம்ரன். ஓகே, இது வந்து எப்படி கொலை பண்ணுச்சு, எதுக்காக பண்ணுச்சுங்கிறது தான் கதையோடைய மெயின் பேஸ். நீங்கள் படத்தோட ட்விஸ்டே சொல்லிட்டீங்க எனக்கு. ட்விஸ்ட் இல்லைம்மா, நான் சொல்கிறது சஸ்பென்ஸ் தான். ஒரு கேரக்டர் பண்ணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்கும்போது பார்த்தன் அது மாதிரி ஒரு பொசசிவ் கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் இதை வந்து இதை சிம்ரனை பண்ண வைக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணது. அந்த பொண்ணும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சேலஞ்சிங்காக வந்து இந்த படத்தில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாம் பேசுவாங்க. அநேகமாக எல்லா அவார்ட்ஸும் இந்த வருஷம் சிம்ரனுக்கு போகும். ஃபார் பெஸ்ட் சீரியஸ்லி. ஆமாம், ஆக்சுவலாக பிரசாந்த் சாரோட அந்த டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், அவரோட நடிப்பு வந்து இப்பயும் பலர் ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்ல வேண்டாம். பட் அந்த ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். டெடிக்கேஷனுக்குன்னா பிரசாந்த் வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் பிரதரை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடித்தா அப்படி இருக்கும், அது மாதிரி தான் நடிப்பார். ஸ்பாட்டில் சிரிச்சுட்டே இருப்பார். யாரையும் நான் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. கம் 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 அந்த 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 வைப்ரேஷன் இல்லை, ரொம்ப அழகான ஒரு வைப்ரேஷன். ஒரு கோவமோ எதுவுமே இருக்காது செட்டுக்குள்ளே. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதோ வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜாலி மூட்லேயே இருக்கும். அதுவே ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்டை வந்து இல்லை ரொம்ப ஒரு ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்கும். அதனால் இஸ் எப்படி சொல்கிறது, எது பண்ணாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, உடனே டக்கு இது பண்ணுன்னு ஆர்டர் பண்ண மாட்டார். இது டோன்ட் ஆர்டர், இது பண்ணால் நல்லா இருக்கும்ல ரவி, இப்படி பண்ணிருக்கலாம்ல, இப்படி பண்ணலாம்ல, ஏ ரவி இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ எப்படின்னாக்கா நமக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணிக்கலாமே இருக்கிறதுக்கும் நிறைய பசுன்னு சொல்கிறதுக்கும் மாடுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் அது மாதிரி இருக்கும். அதனால் எவ்ரிடே இஸ் நியூ பாய். இன்றைக்கி தான் செட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் வேலை பண்ணுற மாதிரியே பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கு பயங்கரமான பண்றாங்க அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். உங்களுடைய அந்தகன் மூவி பிரசாந்த் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு இந்தியாகிலிட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். தேங்க்யூ. இந்த படத்தை ஹிட் ஆகும், ஹிட்டு வேறு லெவலில் நடக்கும், அது டவுட்டே இல்லை. நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தை பார்க்கறதுக்காக. Thank you all. Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now. Fresh and trendy artisan. சென்னை ஆரம்பிக்கலாமா?